ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இது என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது கூகுளில் நம்ம எல்லாத்துக்குமே கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடணும், இல்லை நான் இந்த பொருள் வாங்க போகிறேன், இந்த இடத்துக்கு ரூட் தெரியணும், அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு தேவை, சமையல் பற்றி ஒன்றும் தெரியல, இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எதை போட்டாலுமே கூகுளில் உங்களுக்கு வந்து ஒன்று அந்த அக்யூரேட்டான ஆன்சர் வரும், இல்லை அந்த ஆன்சருக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் ஒன்று வரும். இப்போ ஆன்லைன் எக்ஸாமே கூகுள் நம்பி தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கூகுள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெசசரியாக ஆகி போயிடுச்சு. எல்லாரோட லைஃப்லையுமே வந்துட்டு அது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. பட் என்ன தான் கூகுளில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே மோஸ்ட் ஆஃப் கைஸ் உங்களுக்கே நிறையவே தெரியும் என்னென்னா, கூகுளில் வந்துட்டு நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு கூகுளுக்கு சொந்தம் கிடையாது, இது வேறு யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தேடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கூகுள் சொல்லியிருக்காது, அந்த விக்கிபீடியாவில் யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மேபி ஏதாவது பிளாக்ல வந்து அதுக்கான ஆன்சர் வந்து ப்ளாக் இது உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது அந்த ஆன்சர்ஸ் மேபி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கூகுளில் வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க, ஃப்ராட் கிடையாது அப்படிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது. நிறைய ஃப்ராடான வெப்சைட்ஸும் இருக்கும், நீங்கள் சும்மா உள்ளே போனாலே சும்மா குப்பை குப்பையாக ஆடு மட்டும் வந்துட்டுருக்கோம், நீங்கள் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்கேம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ கூகுளில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணும் போது சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்து சர்ச் பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸை தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் கஸ்டமர் கேர் தொடர்பு எண்களை தேடும் போது கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம கூகுளில் வந்து நிறைய கஸ்டமர் கேர் நம்பர்ஸ்லாம் எடுப்போம். ஏன்னா நம்ம யாருக்குமே கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் தெரியாது இல்லையா. இப்போ நம்ம வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், அது வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் இல்லைன்னா நம்ம இந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பேங்க்குக்கே அடிச்சு என்ன டெபிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லி நம்ம நிறையவே கேட்போம். ஸோ எல்லாரோட கஸ்டமர் கேர் நம்பரும் நம்ம மொபைலில் இருக்காது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி கூகுளில் கஸ்டமர் கேர் நம்பர் தேடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்து ஒரிஜினலான வெப்சைட்ஸ் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஸ்கேம்பர்ஸ் இருக்கிற மாதிரியான வெப்சைட்ஸில் போய் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஓடிபி சொல்லுங்கள், எதுலேருந்து நீங்கள் இது பண்ணீங்க, அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், அவங்க ஐடி சொல்லுங்கன்னு சொல்லி உங்களோட மேபி அது வந்து உண்மையான வெப்சைட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே ஸ்கேம்பர்ஸான வெப்சைட்ஸ் அந்த ஃப்ராடான வெப்சைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போகலாம், உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது பறி போகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர் வந்து தேடும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். செகண்ட் திங், கூகுளில் ஆன்லைன் வங்கி வலைத்தளங்களை தேடும் போது எப்பொழுதும் யூஆர்எல்லை இருமுறை சரி பார்க்கவும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுளில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து இது நம்ம தேடி பார்ப்போம். கூகுளில் வந்து எஸ்பிஐ நடித்தோன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து நிற்கும். ஸோ அப்போ மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன், இந்த மேலே இருக்குதுங்களா இதுதான் வந்து யூஆர்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இது ஃபேக்காக ஏகப்பட்ட பேர் வந்து உருவாக்க முடியும், உங்களாலேயே வந்து இதெல்லாம் உருவாக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யூடியூப் போனாலே போதும், உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி யூஆர்எல் உருவாக்குறது, எப்படி ஒரு பிளாக் உருவாக்குறது, அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுமாதிரி ஈஸியாக வந்து ஸ்கேம்பர்ஸ் வந்து யூஆர்எல்ல மட்டும் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி லைட்டாக ஒரு ஐ காணாமல் போயிருக்கும், ஒரு ஜி காணாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த யூஆர்எல்லே இப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ணி வெப்சைட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுதான் ஒரிஜினல் வெப்சைட் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பேங்க்கோட மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் இதில் அடிப்பீங்க. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. தேர்டு ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நான் கூட இதெல்லாம் நிறைய டைம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னென்னா, நம்ம நிறைய ஆப்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கூகுளில் இருந்து சில பேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லிங்க் கிளிக் பண்ணுவோம், அது கூகுள் பேஜுக்குள்ளே போகும். கூகுள் பேஜுக்குள்ளே போனோன்னு நம்ம வந்து அதை டவுன்லோட் கொடுப்போம். டவுன்லோட் கொடுத்தா நம்ம ஃபோன்லேருந்து கீழேருந்து ஒரு மேலே ஒரு பாப்பப் வரும், இது வந்து உங்களோட டிவைஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம் ஆனது, நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், நம்ம வாட்டிக்கு நம்ம வந்து அதை டினைன் கொடுத்துட்டு நம்ம வாட்டிக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எல்லா ஆப்ஸுமே வந்து கூகுளில் இருக்கிறது வந்து கூகுளிலேருந்து எடுக்கிறது வந்து நான் வந்து சேஃபு அப்படிலாம் வந்து நான் சொல்லலை. சில ஆப்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே உங்கள் ஃபோன் வந்து சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், திடீர்னு ஒர்க் ஆகாது, அப்படியே ஃபோன் வந்து ஸ்டாச்சு ஓட்ட நின்றுடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ கூகுளிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இந்த ஃபோர்த் ரூல் தாங்க நம்ம பையன் நிறைய பேர் பண்ணுவானுங்க. ஏன் நானே இந்த கொரோனா லீவில் நிறைய டைம் கூகுளில் சர்ச் பண்ணி மறைச்சலாயிட்டேன். என்னென்னா இப்போ நமக்கு லைட்டாக ஒரு இருமல் வந்திருக்கும், ஒரு மூணு நாளாக ஒரு இருமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூகுளில் போய் கண்டினியூஸ் காஃபிங் ஃபார் 3 days, இதுக்கு என்ன, இது வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லும் ஹெச்ஐவி அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டாம். இது வந்து 4th ரூல். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்து நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் பற்றினது, உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கூகுளில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் வந்து டாக்டரையே கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய கேர்ள்ஸுக்கு தான் வந்து சொல்லணும். பசங்க கூட இந்த இதை வந்து கூகுளில் வந்து அவ்வளோக்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பட் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும், அழகு குறிப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பெஸ்ட்டு 5 best பியூட்டி டிப்ஸ், அப்புறம் வந்து எடை குறைக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஹெர்பல் பவுடர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து தேடுவாங்க. தேடி அதை அப்படியே நம்பி அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்னென்னா ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பர்சனாக போய் இதுக்காகவே இருக்கிற ஒரு பர்சனாக போய் நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். இதை நம்ம கூகுளில் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து இது சரியில்லாமல் போகலாம், மேபி அலர்ஜிஸ் வரலாம். சொல்லலாம், இதுக்கு வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் லேடிஸ். நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் இருக்குல்லங்க, இது வந்து நான் முதலையே சொன்னது தான். என்னென்னா கூகுளில் வந்து நம்ம ஏதாவது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து நம்ம தேடுவோம். அப்போது தேடும் போது அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட யூஆர்எல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு 2 times வந்து கிராஸ் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தது தான், நானுமே பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னென்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் ஸ்பின் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வந்து இதை வந்து நீங்கள் ஒரு 20 members ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நிறையா ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஃபேக்காக உண்மையாக எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு மட்டும் இருப்பாங்க சும்மா. எனக்கே வந்து ஒரு 10 பேர்கிட்ட அனுப்பியிருப்பாங்க, ஒரே லிங்க்ல 10 பேர் அனுப்பியிருப்பாங்க, அப்படியே செம காண்டாகும். அதெல்லாம் ஆக்சுவலி வந்து டோட்டலி ஃபேக் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்பவே கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாக அமேசான் ஆப்லேருந்தே இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது காண்டாக்ட் வச்சாங்கன்னா நீங்கள் அதை நம்பலாம். இதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட நம்பகமான ஒரு ஆப்லேருந்தோ இல்லை ஒரு நம்பகமான வெப்சைட், இது வந்து தெரியும்டா, இது வந்து ஒரு அஃபீஷியல் வெப்சைட், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா மட்டும் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதில் போய் விளையாடுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. மற்றபடி நிறைய பேர் வந்து குரூப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து வேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே போனாலே சும்மா ஸ்பின் பண்ணுறது, அப்புறம் வந்து 20 பேர்ஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்க, 20 members நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் எந்த அளவுக்கு சின்னதாக முடிக்க முடியும்னு தெரியல. சொன்னால் ஏதோ நான் பேசி முடிச்சிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.